ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் சிவா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, இந்த ஸ்டடி ஹால் அப்படிங்கிற ஒரு இடத்த பற்றி தான் போய் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே போய் பார்க்கும்போது நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எல்லோரும் புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் கீழே இருக்கிற பெல் சிம்லையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். அதுக்கப்புறம் இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ எல்லோரும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், நம்ம ஸ்டடி ஹாலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். அதுக்கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் போக போக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நினச்சேன். பட் வந்து வண்டியில் வந்து நான் ஒராளாக தான் போகிறேன், சிங்கிளாக தான் போகிறேன். கையில் ஒத்த கையில் பிடிச்சிக்கிட்டே வந்து வண்டி ஓட்டுறேன். ஸோ அது ஓட்டுறது வந்து அது ராங்கு. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறேன்னா, போக போக நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? நிறைய பேசணும். ஸோ நான் வந்து டிரைவிங் பண்ணிட்டு வந்து கேமரா பிடிச்சிட்டு நான் ஓட்டுறேன். ஸோ ஒத்த கையில் ஓட்டுறேன். ஸோ அது வந்து அது ரிஸ்க்கு. ஸோ நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஸோ அதனால் நான் வந்து மூவ் பண்ணிட்டு நான் கொஞ்சம் தூரம் போய்கிட்டே உங்கள்ட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டடி ஹால், ஸ்டடி ஹால்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ படிக்கிற இடம். ஸோ அதனால் படிக்கிற இடத்துல தான் நம்ம வந்து அதிகமாக வந்து பார்ப்போம். ஸோ வீட்டில் சில பேர்லாம் படிக்கணும்னு பார்ப்பாங்க. ஆனால் வீட்டில் வந்து அவங்க அம்மா இல்லை அப்பா யாராவது வந்து டிவி ஆன் பண்ணிவிட்டு அவங்க சேனலில் சவுண்டு வச்சுட்டு பார்ப்பாங்க, சீரியல் எல்லாம் இதாக பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அது டிஸ்டர்பாக இருக்கும் படிக்கும்போது. ஸோ அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணணும்னு அவங்க பார்ப்பாங்க. ஸோ எனக்கு தனியாக வேணும், ஸோ எனக்கு வந்து தனியாக ஒரு இடம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினப்பாங்க. ஸோ அந்த தனியாக ஒரு இடம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்ல. ஸோ அதனால தான் வந்து திருநெல்வேலியில் பாளைய பஸ் ஸ்டாண்ட் அதுக்கிட்ட மாடியில் வந்து இந்த ஸ்டடி ஹால் அப்படின்னு ஒன்று ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல இருந்து நம்ம படிக்கலாம். ஸோ கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. ஸோ ஸ்டடி ஹால், ஸ்டடி ஹால்னாலே அதுதான். ஸோ படிக்கிற இடம், ஸோ எல்லாருக்குமே பிடிச்ச இடமா இருக்கும். ஸோ நான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ ஒரு படிக்கிற விஷயமாக தான் நான் போடணும் அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் வந்து நம்ம ஊரில் வந்து ரொம்ப பிளேஸ், ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸு. அதை நான் உங்களுக்கு நாங்கள் வீடியோ அங்கே நேரில் போயிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே காய்ஸ், வண்டியில் வந்துட்டு இருந்தேன். ஸோ வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது வாய்ஸ் கேட்கலை. நான் வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது காற்று தான், சவுண்டு தான் கேட்டுச்சு. ஸோ நான் பேசுனதை எதுவுமே கேட்கல. ஸோ அதனால் வந்து நான் என்னுடைய வாய்ஸ்லே வந்து நான் சொல்கிறேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில் இருக்கிற ஸ்டடி ஹால் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றி தான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அதில் வந்து நம்ம என்ன, அதில் வந்து அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதை தான் வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன். அதில் வந்து இந்த இடத்த வந்து யார் கட்டினார்னா, பிஎம் சரவணன் அப்படிங்கிற வந்து கட்டியிருக்காரு. அவரோடைய சேர்ந்து இன்னொருத்தரும் கட்டியிருக்காரு. அவர் வந்து சிவகிருஷ்ணமூர்த்தி. இவங்க ரெண்டு பேரும் வந்து தான் இந்த இடத்த வந்து கட்டியிருக்காங்க. ஸோ முன்னிலை ஆட்சி விஷ்ணு இருக்கார் திரும்ப, அவர் தான் வந்து இந்த பில்டிங்கை கட்டினதை வந்து திறந்துருக்காரு. ஸோ திறப்பு விழா அப்படிங்கும் போது இவர் தான் வந்து திறந்து வச்சுருக்காரு. ஓகேவா? இதை எப்போ திறந்தாங்கன்னா திங்கக்கிழமை திறந்துருக்காங்க இவங்க. ஓகேவா? மாநிலத்தில் வந்து முதல் முறையாக வந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து மாணவர்களுக்காகவே இது வந்து கொண்டு வந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு வந்து இவங்க சொல்கிறாங்க. மாநகராட்சி கட்டிடத்தில் வந்து திருநெல்வேலி மாநகராட்சின்னு வந்து ஆய்வு மையத்தில் வந்து அமைந்துள்ளது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து மாநகராட்சி மூலமாக தான் வந்து இவங்க வந்து இதை கட்டியிருக்காங்க. இந்த மையத்தில் வந்து அளவு வந்து இந்த ஸ்கொயர் ஃபிட் வந்து எவ்வளோ வரும்னா 1420 அடி சதுர அடி வந்து இந்த இது இந்த இடம் வந்து உங்களுக்கு இருக்கும். குடிமையின் பிரிவுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த
1420 சதுர ஸ்கொயர் வந்து அந்த பில்டிங் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ விஷ்ணு தனது வந்து தொடக்க உரையில் வந்து திறந்த வெளியில் வந்து பூங்காக்கள் இருக்கணும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. யார் சொன்னார்னா விஷ்ணுங்கிற ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த விஷ்ணுங்கிற ஒருத்தர் சொல்லியிருக்காரு என்னென்னா, நம்ம அந்த பில்டிங் கட்டுற இடத்துல வந்து உள்ள சென்டரில் வந்து அந்த ஒரு பூங்கா மாதிரி இருக்கணும், அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு வந்து பசுமையாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், பச்சை பச்சைன்னு அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அடுத்து வந்து மாணவர்கள் இருந்து மையம் பயணிகளுக்கு வந்து இது இருக்கும், இப்போ எப்படின்னா மாணவர்களுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்தமாரி நம்ம வந்து ஒரு பில்டிங்லாம் கட்டணும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு இடத்த கட்டினது வந்து தான் இந்த அந்த ஸ்டடி ஹால்னு சொல்லி நான் கட்டியிருக்காங்க. ஸோ மாணவர்களுக்காகவே ஒரு ஸ்டடி ஹால் அப்படிங்கிற ஒரு ஒரு மாணவர்களுக்காக படிக்கிறதுக்காக ஒரு இடத்த வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கு அது அந்த பில்டிங்கை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். புத்தகங்கள்லாம் அங்கே இருக்குமா? ஸோ பொது அறிவு புத்தகங்கள்லாம் வந்து அங்கே உள்ளெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ படிக்கலாம், நம்ம அதை எடுத்து எவ்வளோ வேணாலும் நம்ம படிச்சுக்கலாம். ஸோ பொது அறிவு புக்கு அப்படிங்கும் போதே நிறைய புக்ஸ்லாம் இருக்கும், பொது அறிவு புக்ஸ்லாம் வந்து நிறையா இருக்கும். ஸோ அதை நம்ம எடுத்து படிக்கணும்னு நினச்சாலும் படிச்சுக்கலாம், உள்ளே போய் நம்ம போய் படிக்கினாலும் படிச்சுக்கலாம். அதுக்குள்ளே வந்து ஏசி இருக்கும், அதுக்கப்புறம் உட்கார சேர்ஸ் இருக்கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிட் பண்ணுறதுக்கெலாம் சேர்லாம் இருக்கும். ஸோ ரவுண்டாக உட்காந்து படிக்கிற மாதிரி குரூப்பாக உட்காந்து படிக்கலாம், ஆனால் சைலண்ட்டாக படிக்கணும், அதையும் சொல்லிடுறேன் இப்படியே. அதுக்கப்புறம் வந்து குடிநீர் இருக்கும். ஸோ வாட்டர் அங்கே நமக்கு வாட்டர் கொண்டு போகணும் தேவையில்லை. ஸோ அங்கேயே வந்து நமக்கு கேன் வாட்டர்லாம் வந்து அங்கே வச்சுருப்பாங்க ஆல்ரெடி. ஸோ ரெண்டு மூணு வாட்டர் கேன்லாம் அங்கே இருக்கும் உள்ளே. அதுக்கப்புறம் எப்பவுமே உள்ளே வந்து சிசிடிவி கேமரா இருக்கும். ஸோ வந்து அங்கே வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ எப்பவுமே உள்ளே வந்து சிசிடிவி கேமரா வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்காக இன்னும் யூஸ்ஃபுல்லான விஷயம் என்னதுன்னா, நமக்கு வந்து டாய்லெட் வந்து நமக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மாணவர்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு மட்டுமே அந்த இடம் இல்லை. ஸோ இப்போ நமக்கு ஏதாவது அர்ஜெண்ட்டாக ஏதாவது ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படிங்கும் போது ஒரு பட்சத்தில் வந்து எங்கே போக முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்குன்னே ஒரு ரெஸ்ட் ரூம் வந்து அவங்க கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயந்தான் இதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகள்லாம் இருப்பாங்க. ஸோ எப்படின்னா ஒரு லிஃப்ட்லாம் இருக்குது. ஸோ லிஃப்ட் வச்சுருக்காங்க, பட் வந்து இது வந்து மாடியில் இருக்குது. ஸோ இந்த பில்டிங் வந்து ஸ்டடி ஹால் வந்து மாடியில் தான் இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து ஸ்டெப்பில் ஏறி தான் போய் போய் படிக்கணும். ஆனால் வந்து மாற்றுத்திறனாளிகள்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து எப்படி படிப்பாங்க? ஸோ அவங்களுக்காகவே வந்து இதை கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து லிஃப்ட்டு வந்து அவங்க கட்டியிருக்காங்க. ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும்தான் வந்து லிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி இதை கட்டியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் இல்லை, ஸோ எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்காகவே இதை வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து 50 மாணவர்கள் வந்து உள்ளே வந்து நம்ம படிக்கலாம், எத்தனை மாணவர்கள் படிக்கலான்லாம் கேட்டிருக்காங்க, நான் கேட்டேன். அதுக்கப்புறம் வந்து 50 மாணவர்கள் கிட்டத்தட்ட நம்ம படிக்கலாம், அதுக்கு மேலே வந்து யாரும் உள்ளே அலோட் கிடையாது. மேக்ஸிமம் வந்து 50 மாணவர்கள் தான், ஆனால் உள்ளே வந்து 50 மாணவர்கள் தான் வந்து படிக்கிற மாதிரி வந்து அந்த இடத்த வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ உட்காந்து படிக்கிறதுக்கு ரவுண்ட் ரவுண்டாக சேர் மாரி பெஞ்சு சென்டரில் இருக்கும், அந்த சென்டருக்கு பெஞ்சுக்கு ரவுண்ட் கட்டி வந்து தான் வந்து டேபிள் ரவுண்ட் சுற்றி தான் வந்து சேர் போட்டிருப்பாங்க. ஸோ அதுமாரி 50 பேர் உட்கார மாரி தான் போட்டிருப்பாங்க, எக்ஸ்ட்ரா உட்கார மாரி போட்டிருப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து அவங்க சொன்னது என்ன, 50 பேர் தான் உள்ளே இருக்கிற மாரி அலோட் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து என்ன சொல்லணும்னு நினச்சா, இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எப்போ ஓப்பன் ஆகும்னா காலையில் 9 மணிக்கு வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து கரெக்டாக உங்களுக்கு அதே டைம் 9 மணிக்கு உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மார்னிங் 9 மணிக்கு ஓப்பன் பண்ணிக்கிட்டு நைட்டு உங்களுக்கு 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு அவங்க கேட்கும்போது அவங்களும் சொன்னாங்க. ஸோ இதுதான் தம்பி, 9 மணிக்கு காலைல ஓப்பன் பண்ணுவோம், நைட்டு 9 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவோம், இதுதான் வந்து எங்களுடைய டைம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்புறம் வந்து இன்னொன்று சொல்லணும்னு மறந்துட்டேன், முக்கியமான விஷயம், இது வந்து ஃப்ரீ கிடையாது. இது வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து 12 ரூபா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவன் உள்ளே போகிறதுக்கு கண்டிப்பாக வந்து 12 ரூபா கொடுக்கணுமா, ஏன்னா வந்து உள்ளே வந்து எப்போவுமே ஃப்ரீயாக வந்து உட்கார வச்சிட முடியாது, ஏன்னா வந்து மின் கட்டணங்கள் வந்து செலவாகும். ஸோ அதை வந்து அவங்க சொல்லியிருக்காங்களாம், மின் கட்டணத்துக்காக தான் தம்பி நாங்கள் வந்து 12 ரூபா வாங்குகிறோம், ஏன்னா ஏசி எல்லாம் மாட்டியிருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து செலவு ஓவராக வரும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ஒரு 12 ரூபாவே நாங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இதை வசூல் பண்ணுறாங்க. சரி ஓகேவா. அடுத்து வந்து இது குலவாணிபுரத்தின் வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறையின் மூலமாக வந்து 2 கோடி கிட்ட வந்து
செலவு அப்படின்னு சொல்லி கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலவில் வந்து கட்டப்படும். இதேமாரி குளவணிப்புறத்தில் வந்து இதேமாரி ஒரு ஸ்மார்ட் சிட்டி மாதிரி கட்டி மாணவர்களுக்கு வந்து படிக்கிற மாதிரி ஒரு திட்டத்தை மட்டும் கொண்டு வரலாம் அப்படின்னு அவங்க வந்து விஷ்ணு வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்காராம். ஸோ அதை தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய திட்டங்கள்லாம் வந்திருக்கு, நிறைய திட்டங்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா நமக்கு வந்து தேவை வந்து இப்பொழுதுக்கு நான் எடுக்கிற வீடியோவில் வந்து நம்ம திருநெல்வேலியில் இருக்கிற பாளையங்கோட்டையில் இருக்கிற ஸ்மார்ட் சிட்டியில் உள்ள இருக்கிற ஒரு ஸ்டெடி ஹாலை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நான் மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சவங்க வந்து பார்க்கலாம். ஏன்னா வந்து இது வந்து நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான வந்து பிளேஸ் தான் இது. ஓகேவா? இது வந்து கடந்த சில மாதங்களும் வந்து பொதுமக்கள் வந்து பயன்படுத்துவதற்கு வந்து திறக்கப்பட்ட நிலையில் வந்து இருந்துச்சு. ஏன்னா வந்து மக்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இதை வந்து கட்டியிருந்தாங்க. இது வந்து இந்த ஸ்மார்ட் சிட்டி வந்து உள்ளே வந்து பஸ் ஸ்டாண்டு இருக்கும். ஸோ ஓகேவா, இந்த ஸ்மார்ட் சிட்டிக்குள்ளேயே வந்து பஸ் ஸ்டாண்டையும் வச்சுருக்காங்க. பஸ் ஸ்டாண்டு வந்து முதல் தளத்தில் வந்து எந்த வியாபாரியும் கடைகள் வந்து அமைக்க வந்து முன் வரவில்லை. ஏன்னா எந்த மக்களும் வந்து ஸ்மார்ட் சிட்டிலாம் இருக்குல்ல, அது உள்ளே வந்து கீழே வந்து நிறைய கடலாம் இருக்குது. ஸோ இன்னும் சொல்லணுன்னா சொல்லிட்டே போகலாம், ஏன்னா போய்கிட்டே இருக்கும். ஸோ நமக்கு வந்து இடம் வந்துடுச்சு. ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட இடம் கிட்ட வந்து ஓகே காய்ஸ், இதுதான் நான் சொன்ன இடம். ஸோ இதுதான் வந்து ஸ்டடி ஹால். ஸோ இங்கே தான் வந்து எல்லோரும் படிப்பாங்க. ஸோ இங்கே வந்து தான் நம்ம வந்து நான் சொன்ன இடம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் உள்ளே போய் காட்டுறேன், வந்து பாருங்கள். ஓகேவா? ஸ்டெப்பில் தான் ஏறி போகணும். ஸோ ஓகேவா, இந்த ஸ்டெப்பில் தான் ஏறி இந்த ஸ்டெப்பில் தான் நம்ம போகணும். மேலே ஏறி போயிட்டு உள்ளே போகணும். உள்ளே போகிறதுக்கு நான் சொல்கிறேன், வழி சொல்கிறேன். காய்ஸ், இடத்த பார்த்தீங்களா எப்படி இருக்குங்க? ஸோ செம்ம இதாக இருக்கும். அந்த இடமே வந்து ஒரு உள்ளே போனவுடனே அந்த இடமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இல்லையே பாருங்கள், அந்த இடமே கொஞ்சம் ஃபுல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து இதுக்கு மேலே மாடியில் தான் இருக்குது. இந்த இடம் எங்கே இருக்குது நீங்கள் கேட்டிங்கன்னா, பாளைய பஸ் ஸ்டாண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்க. திருநெல்வேலியில் பாளைய பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே, பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே தான் இருக்குது. ஸோ இது பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே வந்து மேலே தான் வந்து இந்த ஸ்டடி ஹால் அப்படின்னு ஒன்று இருக்குது. எல்லாருமே படிப்பாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லாருமே படிச்சுட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள், இந்த செப்பல்லாம் இருக்கும் பாருங்கள், ஸ்டெப்ஸ்லாம். இது தாங்க, இது தான் இந்த இடம். கைஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்தது வந்து ஸ்டடி ஹாலாக இருந்தால் பார்த்தீங்க. உள்ளே போகலாம், பட் வந்து கூட்டமாக இருக்குது, க்ரௌடாக இருக்குது. ஸோ உள்ளே வந்து நம்ம வந்து சவுண்டு கொடுத்து பேச முடியாது. ஸோ அதனால் வந்து உள்ளே போய் நின்று நிற்கலாம், சைலண்டாக வேணால் இருக்கலாம். தவிர உள்ளே வந்து அதுவும் இல்லாமல் க்ரௌடாக வர இருக்குது, ஃபுல்லாக உள்ளே வந்து செம க்ரௌடாக இருக்குது. ஸோ அந்த க்ரௌடு உள்ளே போகிறது வந்து ரொம்ப கஷ்டமானது. ஸோ ரொம்ப க்ரௌடாக இருக்குது. ஸோ அந்த க்ரௌடுக்கு உள்ளே போய் நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுங்கிறது வந்து எடுக்கலாம், பட் வந்து சவுண்ட் வரக்கூடாது. அங்கே எல்லாருமே வந்து அமைதியாக வந்து படிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அமைதியாக எல்லோரும் படிச்சுட்டு இருப்பாங்க. அமைதியாக படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம அந்த நேரத்தில் வந்து அங்கே போய் நின்றுட்டு வந்து சவுண்ட் கொடுத்துட்டு நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் அது வந்து அலோட் பண்ண மாட்டாங்க. நான் ஆல்ரெடி கேட்டுட்டேன், ஃப்ரெண்டில் ஒரு பியூன் இருக்கார். ஸோ அந்த பியூன்ட்ட தான் நான் கேட்டேன், சார் நம்ம இந்தமாரி வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு நான் கேட்டேன். பட் வந்து இது வந்து நீ எடுக்கக்கூடாது, இது வந்து மேக்ஸிமம் எல்லோரும் வந்து சைலண்ட்டாக இருந்து இது வந்து படிக்கிற இடம்,
அதனால் எடுக்கக்கூடாது தம்பி அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. சரி வந்தது வந்தோம், இவ்வளோ தூரம் வந்தோங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து இந்த இடத்த காட்டுறேன் ஓகேவா. நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு நான் இந்தமாதிரி இடத்துக்கு நான் உள்ளே போகும்போது நான் உங்களுக்கு நான் வீடியோ வந்து சைலண்டாக எடுத்து காட்டுறேன். இப்பொழுதுக்கு என்னால் முடிஞ்சது வந்து இவ்வளோ தூரம் தான் வர முடிஞ்சுது. ஏன்னா நான் உள்ளே போகலான்னு பார்த்தேன், உள்ளே போகலாம் எனக்கு அலோடு உண்டு, பட் வந்து இன்னொன்று என்னென்னா உள்ளே போயிட்டு அங்கே போய் நின்னோன்னே வீடியோ எடுக்க முடியல, ஃபுல்லாக வந்து உள்ளே எடுக்க முடியல. இப்போது இதுதான் வந்து எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு இது வந்து இந்த படிப்பு கூடும் தமிழில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா திருநெல்வேலி மாநகராட்சின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது கவர்மெண்ட் கட்டி கொடுத்தது தான். ஸோ இது வந்து கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து அலோட் பண்ணி இந்தமாரி படிக்கிறதுக்கு ஒரு இடம் வந்து கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி தான். ஸோ எல்லாருக்குமே தெரியாது, மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்தமாரி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ இதுக்கப்புறம் நான் போகிற வீடியோ ஒவ்வொரு வீடியோவும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வீடியோ தான் இருக்கும். நான் ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ அப்படிங்கிறதுனால வந்து நான் கொஞ்சம் ஸ்டெக்காகி கொஞ்சம் ஸ்டாப் ஆகி கொஞ்சம் வீடியோ வந்து நான் எடுத்திருப்பேன். நெக்ஸ்ட்டு வீடியோவிலேருந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கிளியராக வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். வந்து வேறு நிறைய இடங்கள்லாம் இருக்குது. ஸோ நான் போக போக நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ வந்து ஒரு வீடியோ இந்த வீடியோ இதோட நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வீடியோ நாளைக்கு உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறோம். மறக்காமல் யாராவது என் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக கீழே இருக்கிற பெல் சிம்மில் கிளிக் பண்ணிவிட்டு நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய்.